சிரியாவில் நடைபெறும் யுத்தம் அமெரிக்க இராணுவ தொழில்நுட்பத்துக்கும் ரஷ்ய ராணுவ தொழில்நுட்பத்துக்கும் இடையிலான யுத்தமாக மாறப்போகிறது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது ரஷ்ய விமானம் சிரியாவால் சுட்டு வீழ்த்தப்பட ரஷ்யா இஸ்ரேலை குற்றம் சாட்ட அதன் பின் வேக வேகமாக பல சம்பவங்கள் நடந்துவிட்டன இஸ்ரேலிய விமானங்களை சுட்டு வீழ்த்த ரஷ்யா எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரக விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை சிரியாவுக்கு கொடுத்தது சிரியாவில் குண்டு வீச தமது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பயன்படுத்தப் போவதாக இஸ்ரேல் கூறியது இஸ்ரேலுக்கு மேலதிக எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வழங்குகிறது அமெரிக்கா இதற்கிடையே ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சே ஹி ஷொய்கு சிரியாவின் அனுமதியில்லாமல் உள்ளே வரும் போர் விமானங்களின் ரேடார்களையும் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் ஜாம் பண்ணி செயலழக்க வைத்து விடுவோம் என்று கூறினார் அடுத்து என்ன ஒருவேளை இஸ்ரேலிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் சிரியாவுக்குள் வந்து குண்டு வீசிவிட்டு பத்திரமாக திரும்பிவிட்டால் ரஷ்யாவின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரக விமான எதிர்ப்பு ஏவுகணை சிஸ்டம் சரியாக இயங்கவில்லை என்ற தோற்றம் ஏற்படும் அது மட்டுமல்ல ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் கூறிய ஜாமிங் தொழில்நுட்பமும் சரியாக இயங்கவில்லை என்ற தோற்றமும் ஏற்பட்டுவிடும் ஒருவேளை குண்டு வீச வரும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டால் அமெரிக்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல் தொழில்நுட்பம் சரியாக இயங்கவில்லை என்ற தோற்றம் ஏற்படும் இதுவரை அமெரிக்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானமும் ரஷ்ய எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏவுகணையும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில்லை ஆனால் அதற்கு முன் வாயால் மோதிக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் ரஷ்யாவின் கேமிங் தொழில்நுட்பம் பற்றி கொஞ்சம் விளாவாரியாக கூறியிருக்கிறார் விளாடிமிர் இவர் எலக்ட்ரானிக் நிறுவன அதிகாரி இந்த நிறுவனம் ரேடியோ எலக்ட்ரானிக் தொழில்நுட்ப சாதனங்களை தயாரிக்கும் நிறுவனம் ரஷ்ய ராணுவத்துக்காக ரேடியோ கம் எலக்ட்ரானிக் சாதனங்களை தயாரித்துக் கொடுக்கும் ஒப்பந்தம் வைத்திருக்கும் நிறுவனம் இந்த கேஆர்இ விளாடிமிர் என்ன சொல்லுகிறார் ரஷ்ய ராணுவத்தின் சிக்னல் ஜேமிங் ஒரு காமன் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலம் இயங்குகிறது இந்த காமன் கண்ட்ரோல் சிஸ்டம் சிரியாவுக்குள் வரும் விமானங்களை மட்டுமே கட்டுப்படுத்தும் என்றில்லை சிரியாவுக்கு வெளியே பறக்கும் விமானங்களையும் கட்டுப்படுத்தும் விமானம் பறக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ரன்வேயில் நிற்கும் விமானங்களையும் கட்டுப்படுத்தும் அந்த விமானம் இஸ்ரேலிலோ சவுதி அரேபியாவிலோ அவ்வளவு ஐரோப்பாவில் நின்றால் கூட ரஷ்ய காமன் கண்ட்ரோல் சிஸ்டம் கட்டுப்படுத்தக்கூடியது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் ஒரு விமானத்தை கட்டுப்படுத்த கமன் கண்ட்ரோல் சிஸ்டம் இயக்கப்பட்டால் அந்த சிஸ்டமே ஒரு இலக்கு இலக்கத்தை த டார்கெட் நம்பர் கொடுத்துவிடும் அதன் பின் எமக்குள்ள சாய்ஸ்களை பாருங்கள் முதலாவது அந்த விமானத்திலிருந்து நடைபெறும் அனைத்து செயற்பாடுகளையும் நாம் தெரிந்து கொள்வோம் இரண்டாவது விமானத்தின் செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தி செயலிழக்க வைக்கலாம் ரேடர்ஸ் ரேடியோஸ் ஜிபிஎஸ் அண்ட் மிசைல் கைடன்ஸ் சிஸ்டம் அனைத்தையும் செயலக்க வைக்கலாம் மூன்றாவது நிலைமை என்றால் விமானத்தை சுட்டு வீழ்த்தியும் விடலாம் என்கிறார் விளாடிமிர் மிகேய் சுருக்கமாக இவர் என்ன சொல்ல வருகிறார் சிரியாவில் குண்டு வீசும் திட்டம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் விமானம் ரன்வியை விட்டு கிளம்பும் முன்னரே அதை செயலிழக்க வைக்க எம்மால் முடியும் என்கிறார் ரஷ்ய இராணுவத்துக்காக ரேடியோ எலக்ட்ரானிக் தொழில்நுட்ப சாதனங்களை தயாரிக்கும் ஒரு ஒப்பந்த நிறுவனத்தின் உயரதிகாரி இவ்வளவு விலாபாரியாக சொல்கிறார் என்றால் ரஷ்ய பாதுகாப்பு அமைத்தின் அனுமதி இல்லாமல் கூறியிருப்பாரா எனவே மெசேஜ் அவர்களுடையது வாய்ஸ் இவருடையது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு இஸ்ரேலியர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் வாயால் பதில் சொல்வார்களா அல்லது செயலில் காட்டுவார்களா